ஹலோ ஹலோ பிரதர், வணக்கம். இப்ப நீங்க ஒரு செய்தி போட்டிருக்கீங்க, காவல்துறை வந்து நம்ம மக்களை வந்து தாக்குனதா வந்து. ஆமா ஆமா, அது ஒரு சில பேர்கிட்ட முக்கியமான ஆள்கிட்ட விசாரிக்கும் போது என்ன சொல்றேன்னா, காவல்துறை தான் நம்மளால கிட்டத்தட்ட ஒரு 7 பேருக்கு மேல வந்து அந்த செல்ல அடிக்க வரவும் கீழே போட்டு முதிச்ச பெரிய இதாகி போச்சு அப்படின்றாங்க. இல்ல இல்ல, அதெல்லாம் கிடையாது. அவர் தான் வந்து அடிச்சு இது பண்ணது. அந்த மாதவன்கிறவர் தான் ரொம்ப அடாவடித்தனமா பண்ணி, பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது அங்க. ஆனா இவர் ஒரு ஆள் தான் முரண்பாடா செயல்பட்டது, வேற யாருமே கிடையாது. ஆமா, அவர் என்ன கம்யூனிட்டி? அவர் கம்யூனிட்டி நம்ம என்னன்னா விசாரிச்சுக்கிறது கிடையாது. ஏன்னா நம்ம பத்திரிகைகளை பாக்குறதுனால அதை விசாரிச்சுக்கிறது கிடையாது. ஆனா ஏற்கனவே 2-3 இப்போ ஜான் பாண்டியன் மாநாடு இங்க நம்ம நடந்துச்சு திருவேங்குடத்துல, அந்த மாநாட்டிலயும் அவர் தான் ஏகப்பட்ட சலசலப்பு உண்டு பண்ணிருக்காரு அவர் தான். அப்புறம் பிசி மீட்டிங் வந்து நமக்கு தென்காசியில போட்டிருந்தாங்க. அப்ப வந்து இவர் கவுன்சிலர் இன்ஸ்பெக்டர் இருந்தனால இவரும் வந்து அங்க இல்ல அப்படி அப்படி விட கூடாது இப்படி விடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப வாக்குவாதம் பண்ணிருக்காப்ல. ஆமா, அது விசாரிச்ச பிறகு தான் தெரியுது. இல்ல, அவங்கள உளவுத்துறையே வந்து சொன்னாரு, இவர் வந்து ஏற்கனவே அவர் கொஞ்சம் ரஃபா தான் செயல்படுவாரு சொல்லி உளவுத்துறையே சொன்னாங்க. இல்ல, எதுக்காண்டி அதை வந்து தாக்குற மக்களை நம்ம மக்களை வந்து எதனால அடிச்சாங்க, என்ன ரீசனு? அதாவது என்னன்னா, கோயில் வந்து நமக்கு சொந்தமான கோயில், நமக்கு உரிமையான கோயில். நம்மள கேட்காம வந்து கும்பாபிஷேகத்துக்கு அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து பெர்மிஷன் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு மகாசிவராத்திரி, நம்ம மக்களும் கோயில் கும்பிட போகணும் அப்படின்னு சொல்லி ரெடியாகி பால்குடம் எடுத்து 100 பால்குடம் வரைக்கும் எடுத்து ரெடியாகி ஆயிட்டாங்க. அப்போ ஊர்ல இருந்து கொட்டடிச்சு வந்து கிளம்பி வந்துட்டு இருக்கும் போது, நம்ம ஊர் ஊர் அவுட்டர்லயே வந்து விடமாட்டோம் அப்படிங்கப்போ வந்து பெண்கள் பூரா வராங்க. இல்ல சார், எங்க கோயிலுக்கு நாங்க போறோம், நீங்க என்ன எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறதா இருந்தா நீங்க இங்க இருங்க, இல்லைன்னா எங்களுக்கு வேணாம் சார், நாங்க எங்களை நாங்க எங்களோட உடம்பைய நாங்க பாத்துக்கிடுவோம், எங்களுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது வந்து, இல்ல நாங்க அங்க உங்களை விட முடியாது, கோயில் வந்து அவங்களுக்கான கோயில் அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் பண்றாங்க காவல்துறையே. இல்ல, நம்ம தேவேந்திர பாலாவுக்கான கோவில் அப்படின்றக்கான ஆவணம் ஏதாவது இருக்கா, எவிடன்ஸ்? எல்லாமே 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 இருக்கு, எல்லாமே இருக்கு. அதாவது வந்து தேவேந்திர பாலாவில் வீரநாபுரம், ரங்கசமுத்திரம், செல்லம்பட்டி ஊர் குடும்பர்கள் தான் இதுல வந்து முக்கிய பங்காற்றக்கூடியவர்கள் சொல்லி அதுல இருக்கு, செப்பேடு இருக்கு நம்மகிட்ட. ஆமா, அப்புறம் இவ்வளவு தூரம் இருக்கிற மாதிரி நீங்க கோட்ல ஸ்டே போட வேண்டியதானே? எல்லாமே போட்டு நம்ம மட்டும் தான் கும்பிட்டுட்டு இருந்தோம். இந்த ஒரு 6 மாச கால இடைவெளி வந்து என்ன செஞ்சிருக்காங்க, அந்த கரண்ட் புல்லு கட்டினது இதை வச்சு அவங்க வந்து ரசீது போட்டு, நாங்க கோயில் நிர்வாகம் பார்த்துட்டு இருக்கோம், நாங்க தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி வாங்கி பண்ணிருக்காங்க. அப்ப திருட்டுத்தனமா கோயில் வந்து நம்ம கிட்ட வந்து அபகரிக்கிறதுக்கான வேலை நடக்குது, வேலை நடந்துட்டு இருக்கு. ஆமா, அதே தான். இல்ல, இதுக்கு காவல்துறை எதுக்கு சரியான யாருக்கிட்ட இது இருக்கு அவங்கள்ட்ட எல்லாம் போகணும், பெரிய காவல்துறை எதுக்கு ஒரு தடவை பட்சமா செயல்பட்டு இருக்காங்க? அப்ப நீங்க சமூகத்துக்குள்ள பிரச்சனை எடுத்துறதா காவல்துறை தானோ? நான் எஸ்பிட்டே நேரம் பேசுறேன் சார், இங்க வாங்க, தாக்குறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது நீங்க, நாங்க உங்கள்ட்ட பாதுகாப்பு கேட்க வேண்டியது. இவ்வளவு தூரம் வந்து வேமா தாக்குறாருன்னா அதுக்கு என்ன காரணமே கிடையாது, ஏதாவது ரீசனா இருக்குன்னு ஏதாவது தப்பா பேசிருக்கணும். வீடியோ எடுக்கிறாங்க, வீடியோ எடுக்கிறதுனா அப்புறம் இவர் பண்ற பிராடுத்தனத்தை வந்து வெளில சொல்லக்கூடாதுங்கிறக்காண்டி, இல்ல இவர் எதுவும் பண்ணக்கூடாதுங்கிற தாக்குறதுக்கு என்ன காரணம்? அதான் வந்து வீடியோ எடுக்கிறது வந்து தனிப்பட்ட ஒருத்தனோட உண்மை. ஆமா, என்ன பிரச்சனை, யாரு பேசுற சரி யாரு பேசுற தவறுன்னு தெரியறக்காண்டிதான் வீடியோ எடுப்பாங்க, அதை வந்து தாக்குறாங்க, அப்புறம் என்ன இது இருக்கு? அதுதான் மேட்டர். இப்போ முழுக்க முழுக்க வந்து காவல்துறை மத்த எந்த அதிகாரிகளும், அவங்க மத்த அதிகாரிகள் வந்து மன்னிப்பு கேட்டாங்க, அவரோட அவர் செஞ்ச தவறுக்கு வந்து நாங்க மன்னிப்பு கேட்கலாம் சார்னு சொல்லி மத்த அதிகாரிகள் வந்து மன்னிப்பு கேட்டாங்க. அதுக்கப்புறம் தான் காவல்துறை வண்டியில வந்து நாங்க எல்லாமே சிறை பிடிச்சாச்சு, ஊருக்குள்ள விட்டாச்சு, வண்டியை பூரா சிறை பிடிச்சாச்சு. எந்த வண்டியுமே உள்ள 4 பஸ் உள்ள கிடைஞ்சு 4 பஸ்ஸுமே லாக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஏடிஎஸ்பி எல்லாருமே வந்து மன்னிப்பு கேட்ட பிறகு தான் வண்டியை வந்து சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லி விட்டோம் வண்டிய. ஹலோ, சொல்லுண்ணே. இப்போ அதான் ஏடிஎஸ்பி எல்லாருமே வந்து மன்னிப்பு கேட்டாங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் வண்டியை பூராம சரி வாட்டி ஓகே ஓகே சார் ஒண்ணும் இல்ல. காணொலி பார்க்கும் போதே இப்ப காவல்துறை கொடூரமா வந்து அவளை ஆத்திரம் வந்து அப்படி என்ன அந்த மக்கள் பண்றாங்க, இப்ப அவரு உடனே கை நீட்டுற அளவுக்கு இருக்கு அப்படின்னா, அப்ப இவங்களே வந்து அது கலவரத்தை தூண்டுகிற மாதிரி இல்ல, இப்ப இவங்களே அடிச்சு விட்டு கேட்டா வந்து காவல்துறை தாக்குனாங்க அப்படின்ற மாதிரி ரிட்டர்ன் பண்றதுக்கா, இல்ல என்ன ரீசன் தெரியல. அது வீடியோ பார்க்கும்போது நமக்கே புரியுது, அவன் ஏதாவது வீடியோ எடுக்கிற பையா தேவையில்லாம தகாத வார்த்தையை நம்ம சமூகத்தை சார்ந்து பேசியிருக்காப்ல.
பேசிருக்காரு. அதான் லூஸ் டாக் நிறைய விட்டதுனாலதான் இப்ப அவர் வந்து அந்த பிரச்சனைக்கான அதுவும் இல்லாத என்னன்னா அவர் வந்து வசூல் பண்ண இந்த ஏரியாவில. ஆமா மாதவன் நான் ஃபுல்லா விசாரி அதுக்கப்புறம் விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் இவர் வந்து எல்லா எனக்குள்ள தொழில் நிறுவனங்களும் கோரிகள்ல போய் மாசம் மாசம் வசூல் பண்றதுல பெரிய மன்னன் அவரு. எல்லாமே கேள்விப்பட்டு எல்லாமே விசாரிச்சாச்சு அவரை பத்தி. ஆமா அப்படியா, சரி இப்ப நீங்க பேசுற ஆடியோ வந்து மக்கள்கிட்ட கொண்டு போலாமா? கொண்டு போலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல தினேஷே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இப்ப எல்லாமே நமக்கு சாதகமா தான் எல்லாம் மக்கள் இல்ல, அதாவது நம்ம சுத்தி இருக்க எல்லா கிராம மக்களுமே சொல்லுவாங்க அது யாருக்கு சொன்னமான கோயில்னு சொல்லி. ஆமா நடக்குது வேலை நடந்துட்டு இருக்கு, அதேதான் திருட்டுத்தனமா வந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. இதுக்கு வந்து அரசாங்கம் முழுக்க முழுக்க உடந்தையா இருக்கு. இல்ல கேஸ்ல போட்டிருக்கு, கேஸ் நடந்துகிட்டு இருக்கு, கோயிலுக்குள்ள தீர்ப்பு ஆயிருக்கு. இன்னும் வந்து என்னன்னா அந்த கோயில வந்து நம்ம நம்ம கையில் நம்ம நிர்வாகத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லி கேஸ் போட்டு ஹைகோர்ட்ல நடந்துட்டு இருக்கும் போது இவங்க விழா நடத்துறதுக்கு இது பெர்மிஷன் கொடுக்க கூடாதுல்ல. அப்படி இருக்கும்போது இது அரசாங்கத்துக்கு தெரிய வேணாமா? இதுல வந்து கேஸ் நடந்துட்டு இருக்கு, நீங்க எப்படி நடத்தலாம் பாமர மக்களை வந்து தாக்குறதோ இல்ல என்ன சட்டத்துக்கு உங்க முரண்பாட வேலை செய்யற மாதிரில இருக்குப்பா? முழுக்க முழுக்க சட்டத்துக்கு முரண்பாடுதான் செயல்பட்டுட்டே இருந்தாங்க. அங்க வந்து ஒண்ணுமே நியாயத்துக்கு அதிகாரம் என்ன வேணாலும் பண்ணுவாங்களா? இது என்னத்த சொல்றதுன்னு தெரியல. இந்த மாதிரிதான் ஒரு சில நல்ல அதிகாரிகளுக்கும் கெட்ட வேற வர்றதே இவங்க மாதிரி ஆட்கள்னாலதான். காவல்துறை வந்து தப்பா பாக்குற காரணமே இந்த மாதிரி அதிகாரிகள் இருக்கனாலதான் அப்படி பாக்குறான்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மூவிந்தர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.